வணக்கம். நான் உங்கள் ஞானாதிக்கம், உங்களில் ஒருவன். G7 கிரியேட்டிவ் லைஃப் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வெல்கம்ஸ் யூ, கனெக்டிங் பீப்புள் வித் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயங்கள் அப்டேஷனாக இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இன்ட்ரெஸ்டிங் அப்டேஷன் அவேர்னஸ் அபவுட் த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல். மிகப்பெரிய ஆக சிறந்த பொருளாதார மாற்றங்களை உருவாக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தையும் மிகப்பெரிய ஒரு சவால்களையும் மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 விதமான காரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் தன்னை பற்றியும் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியலை பற்றியும், இதில் வாழக்கூடிய இந்த உயிரினங்களை பற்றியும், இந்த நிலப்பரப்பை பற்றியும், அதை பற்றிய அறிதலும் புரிதலும் விழிப்புணர்வும், நாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி, அதில் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள், நன்மைகள், தீமைகள், இந்த விளைவுகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. இந்த தொழிலை செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்களும் சரி, இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி, இதை பற்றிய புரிதலும் அறிதலும் இல்லாத முதல் காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், தெர் இஸ் நோ ப்ராப்பர் மார்க்கெட்டிங் சேனல்ஸ். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சேனலாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து மக்களையும் இந்த மண்ணையும் மற்ற உயிர்களையும் மாற்றங்களையும் இணைக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் சேனல் வந்து இன்றைக்கி வந்து சரியான திறமை வாய்ந்த மார்க்கெட்டிங் சேனலாக இருக்குதான்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை. மூணாவது வந்து, தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரைட் பீப்புள் வித் ரைட் ஸ்கில். இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கக்கூடிய இந்த தொழில் நிறுவனங்களும் சரி, தொழில் அதிபர்களும் சரி, தொழிலாளிகளும் சரி, இதில் சரியான பீப்புள் இருக்கிறாங்களான்னா, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ, இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டோ, இல்லை ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களோ, இல்லை கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பீப்புளாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரைட் பீப்புள் வித் ரைட் ஸ்கில் இருக்கக்கூடிய பீப்புள், திறமையான நல்ல சிந்தனை உள்ள பீப்புள் இருக்கிறாங்களான்னா, கண்டிப்பாக இல்லை. நாலாவது காரணம், தெர் இஸ் நோ ப்ராப்பர் ப்ராசஸிங் வித் ரைட் சிஸ்டம் இருக்குதான்னு கேட்டால், கிடையாது. இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் என்ன மாதிரியான ஒரு கான்செப்டும் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் எடுத்து யார் வேணாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முறைக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால, தெர் இஸ் நோ ப்ராசஸிங் வித் ரைட் சிஸ்டம் இல்லை. ஐந்தாவது காரணம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுக்கு வந்து தனியாக ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்குதான்னு கேட்டால், இல்லை. இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் அதுக்குன்னு தனியாக ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இல்லை. ஸோ இப்படி இந்த 5 காரணங்கள் தான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் சரி, இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த 5 காரணங்களால் தான் நமக்கு வந்து உருவாக்கப்படுது. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சிட்டே இருக்கிறோம். ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, ஒரு பையர் அல்லது செல்லர், டெவலப்பர்ஸ் அல்லது இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சவால்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, G7 கிரியேட்டிவ் லைஃப் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் உடனே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி ஒரு ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னை நேரடியாக வந்து சந்திக்கும் போதும் சரி, ஆன்லைனில் நீங்கள் சந்திக்கும் போதும் சரி, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு கன்சல்டன்சிங்கை என்னால் கொடுக்க முடியும். ஸோ டோன்ட் ஃபர்கட் டு கால் மீ. நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you very much.